இன்று நாம் பார்க்க இருப்பதும் உடல் மன ஆரோக்கியம் என்பது உன் துயரமற்ற வாழ்க்கை என்று வாழ்வதற்கு முக்கியமானது என்று பார்த்தோம். உடல்நிலை என்பதை எப்படி பாதுகாத்து திறம்பட செயல்புரிய வைத்து நீ நினைத்ததை மனதில் எண்ணியதை செயல்படும் உறுப்புகளை வைத்து செய்து பலனை பெறும் அளவிற்கு இருக்க வேண்டுமென்றாலே உன் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் உன் உடலில் உள்ள உறுப்புகள்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதை செய்ய தகுந்த உறுப்புகளாக இருக்க வேண்டும். ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் உண்டாகிவிட்டது, அது தடிசி நம்ம சொல்ல மாதிரி நம்பிக்கை, நான் இதை செய்வேன் என்ற மனதிலே உறுதிப்படுத்தினாய். நீ மனதில் உறுதிப்படுத்ததை செயல்பாக்கம் செய்து பலனை பெற வேண்டும் என்றாலே எந்த உறுப்புகள் எல்லாம் செயல்பட்டு நன்றாக இருக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் நன்றாக இயங்க வேண்டும். ஆக உடல் ஆரோக்கியம் என்பதற்கு உடல் இயக்க ஆரோக்கியம், உடல் உறுப்புகளின் இயக்கம், கோஆர்டினேட்டட் ஒர்க் என்று சொல்லுவோம். கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, கை தூக்குகிறது என்றாலே இதுதான் கோஆர்டினேட்டட் ஒர்க் என்றால் ஒன்றுக்கொன்று தொடர்பு செய்தோடு அந்த காரியம் நீ எதை நினைக்கிறாயோ அதை முடிக்கும் வரை அந்த செயல் செய்யும் தன்மை பெற்றவனாக நீ மாறவன். ஒன்று அது மனமாற்றம், மனதிலே ஒரு பதிவை உண்டாக்கி விட்டாய், உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று நீ ஒரு எதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறாய் என்றால் அதுதான் நமக்கு அங்கு பதிவாக இருந்து அதை செய்து முடித்து விட முடியும், என்னால் முடிந்தது, என் இயல்புக்கு உள்தான் இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்ட மனிதனாக இருக்க வேண்டும். ஆக இதை செய்ய வேண்டும் என்றாலே உன் மனமாற்றம், அது செயல்படும் தன்மை கொண்ட உறுப்புகள், அதே போல செயல்மாற்றம் செய்து பலன் பெறும் தன்மை, இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னால் செய்ய முடியும், செய்து பலன் பெற்று அந்த பலனை நான் மட்டுமல்ல என்னை சேர்ந்தவர்களுக்கும் சிறிதளவாவது தர முடியும் என்ற எண்ணத்தை உடையவனாக நீ மாற வேண்டும். ஆக நம்பிக்கை என்பது தானாக உன் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை பொறுத்து அந்த நம்பிக்கை தானாக வருகிறது. ஆக நீ மனதிலே நினைக்கிறாய் நான் இத்தனை ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அவரை பார்த்து இந்த செயலை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், உன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடக்க முடியாது, இழைக்கிறது, என்னால் முடியவில்லை என்றாலே நீ எப்படி செய்ய முடியும்? ஆக உன் செயல் செய்வதற்கு உரிய, செயல் செய்து முடிப்பதற்கு உரிய அந்த தன்மையும் அது மனதிலே இருந்தால் கூட செயல்படும் உறுப்புகளாக இருக்க வேண்டும். நான் ஐயா வந்தவுடன் வணங்க வேண்டும் என்று கையை தூப்பி வணங்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஐயா கையை தூக்க முடியவில்லை, மனதில் வணங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, அவருக்கு மரியாதை தர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் என் கைகளை தூக்க முடியவில்லை என்றால் நீ நினைத்ததை நீ மனதில் நினைத்து செய்து செயலை முடிக்க வேண்டும் என்று நினைத்ததை உன்னால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது அல்லது பாதியில் நின்று விடுகிறது என்றாலே உன் உடல் ஆரோக்கியம் என்பது அத்தனை முக்கியம். உடல் ஆரோக்கியம் என்பது உடல் இயக்கம் என்பது உடல் உறுப்புகளின் கோஆர்டினேட்டட் ஒர்க் என்று சொல்வோம். ஒவ்வொரு உறுப்புக்கும் மற்றொரு உறுப்புக்கும் தொடர்பு கொண்ட நிலையிலே இதை செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு உறுப்புடைய பங்களிப்பு என்ன? நீ நின்று கொண்டே செய்கிறாய், ஆக கால்கள் நின்று கொண்டிருந்தால் போது நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, கைகள் செயல்பட்டு செய்கிறாய், கைகள் இயக்கும் தன்மையோடு இருக்க வேண்டும், இதையெல்லாம் ஒன்று கொண்டு தொடர்புடையாக இருப்பதை நீ நன்றாக பார்க்கிறாய். ஆக உன் செயல் மனதிலே எண்ணியதை செய்து முடித்து பலன் பெற வேண்டும் என்றாலே உன் உடல் ஆரோக்கியம் என்பது எத்தனை முக்கியம் என்றால் உடல் இயக்கம் முக்கியம். முதலில் நம்பிக்கை கொண்ட மனிதனாக மாறியவுடன் அந்த நம்பிக்கையை செயல்படுத்தும் உறுப்புகளாக உன் கையில் வசம் இருக்க வேண்டும் என்றாலே அத்தனை உறுப்புகளும் கோஆர்டினேட்டர் ஒர்க் என்று சொல்வது. ஆக இந்த உறுப்பு செய்ய நினைக்கிறேன், கண்களை வைத்து பார்க்கிறேன், பார்த்து புரிந்து கொண்டேன், செய்கிறேன் என்றால் இவைகளெல்லாம் உன்னுடைய உறுப்புகளுடைய தன்மை. ஆக முதலில் அடிப்படையாக உன் இயக்கம் என்பது நடைமுறை செயல்முறை பற்றி பார்க்க வேண்டும் என்று பார்க்கணும். ஆக உடல் ஆரோக்கியம் என்பது அத்தனை முக்கியம். ஆக நீ நினைத்ததை செயல்படுத்தும் உறுப்புகளை வைத்திருந்தால் தான் உன்னால் செய்ய முடியும் அல்லது செய்ய வைக்க முடியும், மற்றவருடைய வேலை வாழ்வதற்கு உனக்கு அந்த சில உறுப்புகள் நன்றாக இயங்கினால் தான் முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக இவைகளெல்லாம் நான் சொல்வது எல்லாமே உன் உடல் இயக்கத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சாதாரணமாக வெறுமனை வேண்டிய உணவு இன்புட் என்று சொல்லப்படுகிறது. உன் உடல் இயக்கத்திற்கு செல்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் உடலில் உள்ள செல்கள் எல்லாம் இறந்து போய்கிறது, சில காலமானவுடன் மறந்து விடுகிறது, புதிய செல்கள் உண்டாகிறது, இது இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கும், சைக்கிள் ஆஃப் ஆபரேஷன் என்று சொல்லப்படுது. ஆக இந்த செல்கள் உயிரோடு இருந்து செயல்பட வேண்டும் என்றாலே அதற்கு பிராணசக்தி தேவை, நன்றாக சுகர் என்று சொல்லப்பட்ட சர்க்கரை சத்து தேவை. ஆக இவையெல்லாம் பார்க்கும்போது சர்க்கரை சத்து உனக்கு இயக்கத்திற்கு தேவை என்றால் சர்க்கரை தேவை சார், சர்க்கரை சத்து வந்துருச்சு சர்ச்சி அது வியாதி அல்ல, ஒரு சர்க்கரை சத்து சர்க்கரை இருந்து உன் இரத்தத்தில் சேர்ந்து அது செல்களால் எடுக்கப்பட முடியாமல் சுற்றி கொண்டே இருந்தால் தான் சர்க்கரை சத்து. ஆக நீ சர்க்கரை சத்து கண்டிப்பாக வேண்டுமென்றால் உன் இரத்த சுழற்சியிலே இருதயம் இரத்தத்தை அழுத்தி சுழற்சியாக உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை அனுப்புகிறது என்றால் அங்கு அந்த இரத்தத்திலே சர்க்கரை சத்து இருக்க வேண்டுமென்றாலே அங்கு
வெளியிலிருந்து வரும் சத்துக்கள், உன் செல்களில் இருந்து கிடைக்கும் சத்தை, அது ஒவ்வொரு இடத்திலும் உள்ள குளுக்கோஸ் என்பது இருப்பதை, உன் லிவர் சேர்த்து வைத்திருப்பதை, கிளைகோஜின் என்பதை குளுக்கோஸாக மாற்றி பிளட்ல இன்ஜெக்ட் பண்ணிடு. அது சர்க்கரை கிடைத்து விட்டால் அந்த செல்கள் எடுத்து அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்றாலே அப்பதான் உனக்கு அந்த எரிபொருள் கிடைத்து தீ பிடித்தவுடன் தான் சக்தி கிடைக்கிறது, செயலாக்க முடிகிறது என்றாலே அந்த பிராணசக்தி எங்கிருந்து, ஆக அந்த செல்கள் பொடிப்பொடியாக்கப்பட வேண்டும் என்றால் அதுதான் அந்த இன்சுலின் என்று சொல்லப்பட்டது மேலே. ஆக இரத்தத்திலே சர்க்கரை தேவை சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை செல்கள் எடுத்து செயல் புரிந்து உனக்கு பணிபுரிய வேண்டும் என்றாலே அந்த செல்கள் எடுக்கும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இன்சுலின் என்ற பொருள் தான் உடம்பிலே அந்த கணையத்தில் உற்பத்தியாக அந்த இன்சுலின் தான் அந்த குளுக்கோஸ் என்பதை கிராக்கிங் என்று சொல்வது பொடி பொடி அணுக்களாக மாற்றி அந்த செல்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மாற்றி விடுகிறது என்றால் செல்களுக்கு சர்க்கரை கிடைத்து விடுகிறது. ஆக பிராணசக்தியை நீ சுவாசிக்கிறாய், எரிவதற்கு பிராணசக்தி தேவை, சக்கரை சத்து தேவை, இரண்டு கிடைத்து விட்டது. செல்கள் அருமையாக வேலை செய்வதற்கு நீ மனதில் நினைத்ததை செயலாக்கம் செய்யும் திறன் படைத்ததாக உன் உறுப்புகள் மாற வேண்டும் என்றாலே இவைகள் தேவை. ஆக வெறும் சாப்பாடு மட்டுமல்ல, அந்த சாப்பாட்டில் சாப்பிட உள்ள சத்துக்கள், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இவையெல்லாம், கொழுப்பு சத்து இவையெல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த இரத்தம் சுழற்சியாக இருக்கும்போது அதில் உள்ள சக்கரை சத்தை செல்கள் எடுத்து வேலை பார்த்து எரிந்து உன்னை செயல் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த சக்கரை சத்தும் தேவை. ஹை சுகர் உண்டு கூட நன்றாக ஓரளவுக்கு செயல்படலாம், இந்த லோ சுகர் சுகரே இல்லை என்றாலே அப்படி மயங்கி விழுந்துருவாங்க அந்த இடத்துல, பார்த்துருப்பீங்க. ஆக அந்த சுகர், லோ சுகர் உள்ளவங்க கையில் கொஞ்சம் ஜீனியை நிறைய உள்ள வச்சுக்கணும், டப்பா மிட்டாய் மாதிரி. ஆக ஒரு லெட்டர் ஒன்று, இவர் லோ சுகர் பேஷண்ட், மயக்கமடைந்த நிலையிலே இந்த சர்க்கரையை வாயில் போட்டு தண்ணீர் ஊற்ற வேண்டியது. ஆக வேகமாக போகிற இடத்துல லோ சுகர் வந்து விட்டால் உன்னால் எந்த செயலும் செய்ய முடியாது, படப்பட வந்து விழுந்து விடுவாய். ஆக விழுந்து விட்ட உடனே யாராவது பக்கத்தில் இருக்க ஒரு வாயில் சர்க்கரையை போட்டு தண்ணியை ஊற்றினா சரியாக போயிடும். டெம்பரரிலி யூ கேன் கெட் அப் அண்ட் கம் டு யுவர் ரெசிடென்ஸ். ஆக உடல் இயக்கத்திற்கு இவையெல்லாம் தேவை என்றால் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனதில் நினைத்ததை செயல்படுத்தும் செயல்பட்டு காரியத்தை செய்யும் தன்மை கொண்டதாக உங்கள் உடல் இயக்கம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு உணவு தேவை, அது பிராணசக்தி தேவை. அந்த பிராணசக்தியை ஏற்றுக்கொள்ளும் உடல் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் என்று சொல்லப்பட்ட அந்த ஹீமோகுளோபின் இருந்தால்தான் அந்த இரத்தத்தில் உள்ள பிராணசக்தியை ஏற்றுக்கொண்டு உடல் முழுவதும் சுத்த முடியும் என்றால் அவை தேவை. இவையெல்லாம் நமக்கு சரியாக இருக்கும்போது நீ நினைத்ததை செயல்படுத்தும் உறுப்புகளை கொண்டவனாக மாறுகிறாய். ஆக செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணினாய், மனதளவில் எண்ணினாய், கண்டிப்பாக நான் நம்பிக்கையோடு செய்து வெற்றி அடைவேன் என்ற எண்ணத்தையும் சேர்த்து அதோடு சொருகினாய். ஆக செயல்பட உறுப்புகளை இருக்க வேண்டும் என்றால் இவையெல்லாம் நீ நடக்கும்போது உன்னால் அற்புதமாக செயல்பட முடியும், செயலை செய்து ஒரு காரியத்தை செய்ய முடியும், பலனை பெற முடியும் என்றாலே டில் யூ கெட் யுவர் அச்சீவ்மெண்ட் என்று சொல்வது, உன்னுடைய பயனை முழுமையாக அடையும் வரை அயராது தளராது உன் இயக்கத்தை செய்து பெற வேண்டும் என்று நம்பிக்கையை பெறுவேன் என்ற நம்பிக்கையை வைத்தவுடன் நீ பெற தயாராகிவிட்டாய் என்று அர்த்தம். ஆக உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோம். அதற்கடுத்த வழியாக மனமே பொறுத்த வரைக்கும் உன் உடல் இயக்கம் நன்றாக இருந்தாலே மனதை அது கட்டுப்பாட்டு செய்கிற நத்தையும் பாரியோ இதன் போக என்று அந்த மனம் உடல் நன்ற நிலையில் இருக்கும்போது எனக்கு வேலை கொடு, நான் இதை செய்வேன், செய்து முடித்து உனக்கு பலன் தருவேன், உனக்கு மட்டுமல்ல உன்னை சேர்ந்தவர்கள் அதை வைத்து பலன் பெறலாம், அதை செய் என்று உத்தரவு கொடுத்து செயல்பட வைப்பது, செயல்படுவது உடலாக இருந்தாலும் செயல்பட வைப்பது அந்த மனம். ஆக மனதிலே நம்பிக்கை கொண்ட மனிதனாக மாறுகிறாய், என்னால் முடியும், ஆக இது முடிந்து நல்ல அதனுடைய பலனை அடையும் வரை தயாராது செயல்படும் தன்மை கொண்ட உறுப்புகளை பெற்றவனாக நான் இருப்பதால் மனதளவில் இன்று திட நம்பிக்கையோடு செய்ய முடியும் என்று எண்ணுகிறேன், அதை செய்து விடுவேன் என்பது நன்றி. ஆக உடல் இயக்கம் முக்கியமாக வேண்டும் என்றால் அதோடு சேர்ந்து மன இயக்கம், இவை இரண்டு வரும்போது உன்னால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. செய்ய முடியும், பலனை வேண்டால் நீ 100% 120% பெறலாம், 100 பெறலாம், 80 பெறலாம், அல்லது 60 பெறலாம். செயலாக்கம் செய்யும் திறமை உன்னிடம் இருந்தால் மீண்டும் செய்வேன். எந்த இடத்திலே வி கால் திஸ் இஸ் எ ரிவ்யூ ஆஃப் தி வொர்க் டன், ஏன் என்னுடைய வேலையிலே பயன்பாடு குறைவாக கிடைத்தது. ஆக இந்த இடத்தில் தடுமாறினாய், இந்த இடத்திலே ஒரு சிறு தவறோ அல்லது வேண்டாத செய்தோ எதை தவறு செய்திருக்கிறோம் என்றால் அதை புரிந்து கொண்டு அந்த ரிவ்யூ பண்ணும்போது இந்த இடத்தில் தவறு நடந்திருக்கிறது, ஆக இந்த தவறை மீண்டும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனதில் ஒரு பதிவை உண்டாக்கும் போது இட் கெட்ஸ் என்டர்ட் இன் யுவர் மைண்ட் அண்ட் ஆல்சோ யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் தட் அன்வான்ட் திங்ஸ். ஆக தேவையற்றிருந்து வெளியே வருகிறாய், நீ பலன் பெற்று முழுமையாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை.
நீ மனதில் நினைத்ததை செய்யும் தன்மை பெற்று செய்து திறனோடு இருந்து பலனை பெற்றவுடன் மன மகிழ்வை பெறுகிறாய். அந்த மன மகிழ்வு தான் தேவை. நான் தான் சொல்லியிருக்கிறேன், எல்லாவற்றிற்கும் எது சாதாரணமாக ஒரு மிருகமாக இருந்தால் கூட இன்பம் வேண்டும் என்று விரும்புகிறது, துன்பம் வர வேண்டாம் என்று விரும்புகிறது. கதை சொல்லும் ஒரு மாடு வருகிறது, அந்த மாட்டிற்கு பசியாக இருக்கிறது. நீ ஒரு வக்கீல் எடுத்து பார்த்து பே பே பேன்னு உடனே ஓடியாருது. ஏன் இல்லை, முதல்ல ஒருத்தர் அந்த கம்பு எடுத்து அடிக்க போகிறேன். அந்த மாட்டை என்ன செய்ய போகிறான், அடிக்க போகிறான், அடிக்கிறான், அவடித்தால் இன்னும் அடிப்பான் என்று வழி இருக்கும் என்று அந்த நபரிடமிருந்து ஓடி விடுகிறது. முயற்சி பண்ணிக்கிறது போய்விடுகிறது. மற்றவன் கையில் வைக்கோலை வைத்துக் கொண்டு பா வா வா வான்னு கூப்பிட்டான். அவன் உண்ணுவதற்கு நன்றாக சாப்பிட்டு ருசித்து அனுபவிப்பதற்கு அந்த வைக்கோலை தருகிறான் என்று ஓடோடி அவனிடம் வருகிறது. அதை படித்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு நண்பர் என்ன செய்கிறார், பசும் புல் அப்பொழுதுதான் பறித்து அந்த குளோரோஃபில் என்று சொல்லப்பட்ட பச்சையத்தோடு அப்படி பச்சை புல்லை கெட்டுவோடு அது வைக்கோல உதறிவிட்டு பச்சை புல்லுக்கு வருகிறது. எது அந்த மிருகம், ஐந்தறிவு படித்த மிருகம். முதலிலே அந்த அடித்தால் வலிக்கும் துன்பம் வர வேண்டாம் என்று ஓடிய அந்த மிருகம் வைக்கோல் கிடைத்தவுடன் சாப்பிடுவதற்கு கிடைத்திருக்கிறது என்று ஓடி வந்தது, சாப்பிட்டது. அதற்கு அடுத்தபடியாக பச்சை புல் கிடைத்த உடனே அந்த வைக்கோலை உதறிவிட்டு பச்சை புல்லுக்கு வருகிறது என்றால் துன்பம் வரக்கூடாது, இன்பம் வர வேண்டும், அதே சமயத்தில் பேரின்பமாக வர வேண்டும் என்று ஐந்து அறிவு படைத்த அந்த மிருகமே நினைக்கும் போது ஆறு அறிவு படைத்த மனிதன் சாதாரணமாக இருப்பானா, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சதா ஒன்று கிடைத்தால் அதோடு நிம்மதி அல்ல, அடுத்ததை பெற வேண்டும். ஆனால் ஒன்று கிடைத்தவுடன் அடுத்ததை பெற வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. ஆக நீ செயல் செய்து கொண்டே பெறுவதை பெற்றுக்கொண்டே இருந்துதான் உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒழிய யாரோ செய்தாகி அதன் பலனை மட்டும் என்ஜாய் பண்ண மாதிரி செய்வது கூடாது. ஆக இவையெல்லாம் பார்க்கும்போது உன் செயல்பாடு முழுமையாக நடந்து நீ மனதில் எண்ணியதை செய்து அதனுடைய பலனை பெற்று நீ பெறும் பலனை மற்றவருக்கும் பகிர்ந்தளித்து அவர்கள் நன்றாக ஐயா நன்றி என்று சொல்லும்போது ஒரு மகிழ்வு இருக்கிறது. அந்த மகிழ்வை அனுபவிக்க கற்றுக்கொண்டால் அந்த மகிழ்வானது தான் நான் சொல்லுவேன் முருகனுடைய சேவிங்ஸ் அக்கௌண்டில் எழுதப்படுகிறது. ஆக நீ செய்யும் ஒரு நல்ல காரியமும் மற்றவர்களுக்கு செய்யும் செயலும் உன்னுடைய அக்கௌண்ட் என்று சொல்லப்பட்ட யூனிவர்சல் ரிஜிஸ்டர் என்று சொல்லப்பட்டது அங்கு எழுதப்படுகிறது என்றால் அதற்கு பலன் கண்டிப்பாக தரப்படும், நீ பெற்றுவாய் என்பது நக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறேன். இப்படி பார்க்கும்போது செயல் செய்ய எண்ணம், அந்த எண்ணத்தின்படி பலன் பெற உன்னுடைய இயக்கம், இவைகளெல்லாம் இருந்து நீ அற்புதமாக இருந்தாலே மனதில் உள்ள அந்த அழுத்தம், மன அழுத்தம் என்பது இதை செய்ய வேண்டும் ஐயோ செய்ய முடியுமா இல்லையா என்ற எண்ணங்கள் எல்லாம் உன் மன அழுத்தத்திலிருந்து விரும்புகிறாய். ஆக உன் மனத்திலே அழுத்தம் இருந்து கொண்டே இருந்தால் மன இறுக்கம் என்று சொல்கிறார்கள். மன அழுத்தம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும்போது அது பாருங்க கண்டினியூஸ். ஆக உடல் மனதில் இறுக்கம் வந்துவிட்டால் அதை வெளியே எழுத்து தூக்கி எறிவது அவ்வளவு எளிதல்ல. நீ சிரமப்பட வேண்டியிருக்கும், சிரமப்படலாம், பட்டு மன இறுக்கத்தை எடுத்து எரிந்து விடலாம், தப்பல்ல. ஆக அந்த மன இறுக்கத்தை எடுத்து எரிந்து வேண்டும் என்றால் அந்த செயல்பாட்டிற்கு உன் மனதில் திட சக்தி, இதை எடுத்து எரிய வேண்டும் என்று எண்ணம். மன இறுக்கத்தில் இருக்கிறேன் என்று தெரிந்தால் தானே முடியும். அவர் வந்து வந்து அவர் போய் பார்த்தாலே வந்து வந்து அங்கே உள்ள டென்ஷன், மன இறுக்கம். ஆக மன இறுக்கம் அதிகம் போது செயல் செய்யும் போதே நல்லா இல்லாமல் இறுக்கத்தில் இருக்கும்போது உடலிலே ப்ரெஷர் கூடுகிறது என்றாலே அந்த ப்ரெஷர் என்று சொல்லப்பட்டது ஹார்ட் பம்ப் பண்ணும்போது அந்த இரத்த குழாய்களில் உள்ள திறன் வைத்து பார்க்கும்போது ப்ரெஷர் கூடுகிறால் அழுத்தம் அதிகமாகும் போது அது இருதய வேலை அதிகமாகிறது என்றால் வேலை பொழு அதிகமாகும் போது சிரமப்படுகிறது, தளர்கிறது, கூடிய விரைவிலே சீக்கிரமாக தளர்வடைந்து விட்டால் அவ்வளவுதான். ஆக செயல் செய்யப்பட வேண்டும், செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றாலே வித்தின் யுவர் லிமிட் ஆஃப் ஆபரேஷன் என்று சொல்வது போல போல முடியும். ஓவர்லோட் பண்ணுவது என்பது தேவையற்றது. ஆக நீ அதை ஓவர்லோட் பண்ணினால் அந்த ஓவர்லோட் பண்ணுவதால் என்ன வருகிறது, உனக்கு மன அழுத்தத்துக்கு பதில் இறுக்கமாகி விடுகிறது. இதை செஞ்சு செஞ்சு பாரு எனக்கு எதை பார்த்தாலும் எரிச்சல், அவன் எப்படி பார்த்தாலும் வல்ல வல்ல வந்து தயாரிப்பான், எதுவுமே எது திருப்தி அடைய மாட்டார்கள் என்ற எண்ணத்தை வைத்தவராக இருக்கிறார் என்ற அவரை எப்படி சமாளிப்பது. ஆக இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்து பயன்பெற்று நீ செயல்புரிவது மட்டுமல்ல நீ வேலை பார்க்கும் இடத்திலே அந்த உன்னுடைய முதலாளி என்று சொல்ல வேண்டாம், ஒரு அலுவலக மேலதிகாரி என்ன எப்படி இருக்கிறார் என்பதை பார்த்து அந்த டென்ஷன் கண்டேஜியஸ் டிசிஸ் எடுப்போம். ஒருத்தர் வஞ்சார்னா அடுத்த ஒன்று வஞ்சிட்டே போவேன். ஆக அவர் வஞ்சி டிஸ்சார்ஜ் யுவர் ஃபீலிங். ஆக உன்னுடைய மனதில் உள்ள இறுக்கத்தை எடுத்து எரிஞ்சு விடுவது என்னால் அடுத்த தடவை நன்றாக செய்து இதே பெரிய அதிகாரியிடம் நான் நல்ல
ஒரு சர்டிபிகேட் வாங்குற அளவுக்கு சான்றிதழ் வாங்கும் அளவுக்கு என் செயல்பாடு இருக்கும், அதை கண்டிப்பாக செய்து முடிப்பேன் என்ற எண்ணத்தை உன் மனதிலே பதிய வையுங்க. ஆக என்னால் முடியும் மட்டுமல்ல, கண்டிப்பாக செய்து அதை விட அற்புதமான பலனை என்னால் பெற முடியும் என்ற எண்ணத்தையும் சேர்த்து பதிவாக்குங்கள். இந்த பதிவு ஒரு மனதில் உள்ள இறுக்கத்தை எல்லாம் எடுத்து எறிந்துவிட்டு நன்றாக செயல்படும் தன்மையோடு அதுவும் சந்தோஷமாக செய்ய வேண்டும். செய்யும் தொழில் இறுகிக்கொண்டு ஐயோ நேரம் ஆச்சு பற்றி செய்வதை அந்த அச்சீவ்மெண்ட் என்று சொல்வதை அடையும் வரை நீ செய்து பலன் பெற வேண்டும் என்பதன் நம்பிக்கை. ஆக நன்றி, வணக்கம்.